சிகப்பு காய் போகுது, பின்னாடியே கருப்பு காய் போகுது. இதெல்லாம் சொல்லுங்க. தேங்க்யூ 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 ப்ரோ. நம்ம டான்ஸ் ஷோவில் ஒரு ஸ்டெப் சொல்லி கொடுத்தீங்களே, இந்த ஸ்டெப்பு அதுக்கு ஏதாவது பேர் இருக்கா? ஆ அதே தான். அப்பா மூணு ஸ்டெப்புக்கே மூச்சு ஆகுது, எப்படி 30 பாட்டெலாம் ஆடுறீங்கன்னு தெரியலையே ஷோவில். போடுற ஒரு இன்ஸ்டாகிராம் கலர்ஃபுல்லான ஃபோட்டோ எல்லாரும் சேர்ந்து ஒன்றா நம்ம கட்டி பிடிச்சி போகிறது கிடையாது, மீடியான்றது உள்ளே வந்தால் தான் தெரியும். ஸோ அது அது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு தடவை பட்டன் அமுக்கிறப்போ முத தடவை அமுக்கிறப்போ பாம் வெடிச்சிருமான்ற பயத்தில் அமுத்தோம்ல, அதே பயத்தோடு தான். பில்லி ராக் பில்லி பவுன்ஸ் கத்துக்கிட்டீங்க. இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போற ஸ்டெப் பேர் வந்து பர்னி. பர்னி பர்னி ஓகே, ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு, அதான் ஜாலியாக ஆடலாம் நம்ம. அதாவது எந்த பாட்டுக்கு வேணாலும் அது வந்து சூட் ஆகும், ஃபோக்குக்கும் சூட் ஆகும், வெஸ்டர்னுக்கும் சூட் ஆகும். ஸோ ஜாலியாக நீங்கள் ஆடலாம். திடீர்னு பாட்டு போட்டுட்டாங்க வச்சுக்கோங்க ஸ்பாட்ல, நீங்கள் அதை அது மட்டுமே போட்டுட்டு போட்டால் போதும். இது மாதிரி நாலஞ்சு சொல்லி கொடுங்க போட்டுருவோம். சரி ஓகே. உடனே ப்ரோ நம்ம சைடாக போல ஆமாம். ஒருவேளை சேவை திமுற நடப்பாங்க வெளியில பசங்க, அதே மாதிரி போறோமா? ஓகே போனி, அது பேர் என்னது? போனி பர்னி பர்னி பர்னி. லைட்டா பென் பண்ணிக்கணும், சாயணும் லைட்டா 5 6 7 8. அதுப்பா இருக்கணும். ஆமா ரைட் ஷோல்டர்ல இருந்து ஸ்டார்ட் 5 6 7 8. 1 2 3 4 5 6 1 and 2. இப்போ ரெண்டு ஃபாஸ்டா பண்ணு. 1 and 2. 5 6 7 8. 1 and 2. டைரக்ஷன் மாத்தணும். ஓகே ஓகே ஓகே. 5 6 7. முதல்ல இத பண்ணுன்றாரு, வேற ஒண்ணு இல்ல. 5 6 7 8. 1 and 2. இப்போ இந்த ஆங்கிள தான் நம்ம டைரக்ஷன் மாத்த போறோம். ஒண்ணு இல்ல. இப்படி லைட்டா டைரக்ஷன், இந்த டைரக்ஷன் தான் நம்ம மாத்த போறோம். ஜம்ப் அவ்வளவுதான். சோ திருப்பி 1 and 2 and அவ்வளவுதான் bro. ஓகே நைஸ் போனி சூப்பர். இப்போ மூணுக்கே சேட் பண்ணலாமா? மில்லி ராக் பெல்லி பவுன்ஸ் அண்ட் பர்னி சூப்பர். அப்போ மூணு ஸ்டெப் கத்துக்கிட்டோம். நாலாவது ஸ்டெப் போறதுக்கு முன்னாடி மூணுக்கு ஒரு வாட்டி லைனா பார்த்தோம். சோ ஈஸியா வந்து பாஸ் ஆட்டாங்க. சோ 5 6 மில்லி ராக் 1 2 சூப்பர் ப்ரோ. 3 4 அண்ட் 5 6 7 8 பெல்லி பவுன்ஸ் இப்போ இந்த காலமே இல்ல இருக்கே. ஆமா சோ இப்போ இதுதான் நம்ம எடுக்க போறோம். ஓகே 1 2 அண்ட் 4 and 5 6 and 7 8 and 1 2 and 3 4 and 5 6 and 7 8. மூணு ஸ்டெப்புக்கே மூச்சு ஆகுது, எப்படி 30 பாட்டெலாம் ஆடுறீங்கன்னு தெரியலையே ஷோவில். இப்போ நம்ம நாலாவது ஒரு ஸ்டெப் பார்க்க போகிறோம். அது ஒரு சின்ன ஒரு மொத்தமாக எத்தனை ஸ்டெப் பார்க்க போகிறோம்? 4 தானே? அப்போ ஓகே. ஸோ நாலாவது ஸ்டெப் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ நம்ம வந்து ரைட் சைடில் ஃபேஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா? ஃபுல் பாடி ரைட் சைட். ஓகே ஓகே. ஸோ இப்போ உங்களோட லெஃப்ட் ரைட் லெக் மட்டும் தூக்கிக்கணும்.
நீ எப்படி பிடிக்காம நிக்கிறீங்களா? எனக்குலாம் ஆடுது. சப்போர்ட் தான் ப்ரோ. இப்போ என்னன்னா இந்த கால் வந்து ஃப்ரண்ட்ல மேலே இருக்கு. ஓகே ப்ரோ. ஃப்ரண்ட்ல தான் மேலே இருக்கு. ஓகே. ஒன்றும் இல்லை, நம்ம ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஸ்விங் பண்ணும் இந்த கால். 5 6 7 8 ஸ்விங் பண்ணுங்க. ஸ்விங். ஓகே. அகைன் ஃபார்வர்ட் ஸ்விங். ஒன் மோர் டைம் பேக். ஸ்விங் ஃபார்வர்ட் ஸ்விங். ஈஸியா இருக்கா ப்ரோ? ஈஸியா இருக்கு. இதா ப்ரோ மூவ்மென்ட். அப்படி ஓகே. ஒரு கை எடுத்துட்டா தான் கஷ்டம் தெரியுது. அது வரைக்கும் ஈஸியா இருக்கு. 5 6 7 8 ஸ்விங் 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 ஸ்விங். சூப்பர். பார்க்க எவ்வளோ ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கு, ஆனால் ஆடினா தான் வழி தெரியும். ஸோ இந்த 4 ஸ்டெப்பையும் நீங்கள் எந்த ஆர்டரில் வேணால் ஆடலாம். இதை ஃபஸ்ட்டு போடலாம். 4 ஸ்டெப்பையும் முதல்ல ஆடணுமே, அப்புறம் தான் ஆர்டர்லாம் மாற்றியா இருக்கும். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லி கொடுத்தது மில்லி ராக்கு, பில்லி பவுன்ஸு, பர்னி. இதுக்கு பேர் தகிட 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 தக் ராக்கு. வெறும் ராக் அது, மில்லி ராக் இது வெறும் ராக். இப்போ பாருங்க. ஓகே, 4 ஸ்டெப் இருக்கு. ஈஸியா ஈஸியா இருக்கு. நைஸ் நைஸ் நைஸ். ஐ லைக் இட். மியூசிக் கூட நம்ம பாக்கும்போது தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது இந்த டெம்போக்கு ஏத்த மாதிரி நம்ம பாக்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே. இப்போ நம்ம குக்குவே நம்ம பார்த்து வச்சுக்கோங்க. குக்குவிலே நம்ம கரெக்டா மீடியமா அழகா சுத்தம் பாஸ்ட்டுக்கும் ஆடலாம், எல்லாத்துக்கும் ஆடலாம், ஒன்றும் ஆடலாம், மீடியமுக்கும் ஆடலாம். ஸோ நம்மளுக்கு எந்த பாட்டு பிடிக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எனக்காக சொல்லாதீங்க. அதேதான் கற்றுக்கிட்டு 3 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் ஒரு 3000 மேடைகள் அதை யூஸ் பண்ணியிருப்பேன். யாரெல்லாம் டான்ஸ்னாலே அதை போட்டுருவேன். ஆமாம், அவர் டான்ஸ் எல்லா ஸ்டெப்பும் போடுவார். இது எனக்காக போடுவார் சப்போர்ட்டுக்கு. அவரோட ஒரு ஷோ போயிருந்தோமா, இப்போ ஒரு அபராடி வண்டிக்கு போயிருந்தோம். பயங்கரமாக ஆடிட்டே இருந்தார். விஜய் நீங்களும் ஆடுகிறாங்க போகும்போது ரெண்டு காலம் நக்கல் ப்ரோ. அது அவர் தெரிஞ்சுக்கிட்டார் இவனுக்கு ஒன்று தான் வரும்னு சொல்லிட்டு எனக்காக இது போட்டார். ஓகே, அதே மாதிரி தான் ப்ரோ. இதோ அந்த ட்ரெண்டிங் மூவ்ஸ். அப்படியா? ஷூட்ரு மாதிரி இந்த பில்லி பவுன்ஸ். ஓகே, ரெண்டாவது கேஸ்ல மூவ்ஸ் மில்லி ராக், பில்லி பவுன்ஸ், பர்னி. ஆ, பர்னி அண்ட் ராக், லெக் ராக், அது லெக் ராக். ஸோ ஷூட்டரோட சேர்த்து இப்போ எனக்கு 6 மூமெண்ட் தெரியும் ப்ரோ. ரெட் டே. சூப்பர் சூப்பர். மிர்ச்சி விஜயோட இந்த செஷன் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 4 ஸ்டெப்பையும் நீங்கள் வீட்டில் மியூசிக்கோட ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்டெப்ஸில் என்ன டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதாவது நான் சீக்வன்ஸை ஃபுல்லாக ஆடி நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் செஷனில் நம்ம சந்திக்கலாம். அப்போ சிவகார்த்திகேயன் என்ன அளவுக்கு அந்த எஸ்கே அளவுக்கு ஆகணும்னா பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரகிளை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துனே தவிர அடுத்த சிவகார்த்திகேயன் நான் தான் யாரும் மைண்டில் வச்சுக்கூடாதுன்ற முடியாதான்ப்பா என் கனவு அப்படின்னாரு. நான் சொன்னேன் ஃபுல்லாக எல்லாம் சம்பாரித்து எல்லாம் செட்டில் ஆகிட்டு வீடு கீடெலாம் வாங்கினதுக்கப்புறம் இப்போ 3 மணி நேரம் ஒருத்தர் ஒரு கதை சொல்கிறாரு, அதில் உனக்கு ஒரு 3 நிமிஷம் கொடுக்குறாரு. அப்போ அவரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஆடியன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறேன். ஆமாங்க, நான் தண்டன் தான், நான் சப்பை தான், ஆனால் நான் தோற்று போனாலும் பில்லி மூவ் அதெல்லாம் போடுறேன். ஓகே, டாடா, பாய்.